மெமோரியல் ரெட்டி குப்பம் தங்களை தயாரில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எஸ் கேதனா பேசாரு தம்பி ரெட்டி குப்பம் வெயிட் பண்ணுங்க செல்லம். ராஜபுர பம்மல் பெருமுடி ஸ்போர்ட்ஸ் கிளப் இரண்டாவது ஆடுகளம் கண்ணன் மெமோரியல் பாரிவாக்கம் அசி மேட்டு குப்பம். யாரு ஃபர்ஸ்ட் வரீங்களா எந்த கிரவுண்ட்ல வேணாலும் இறக்கலாம். ரெண்டும் ஒரே சைமன் டென்னிஸ்ல முடியும். ராஜபுரம் பம்மல் பெருமுடி ஸ்போர்ட்ஸ் கிளப் இந்த நான்கு அணிகளும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்கு முதல் அழைப்பு. இறுதி அழைப்பு கொடுத்த உடனே உள்ள உடைய தரணும். ஹலோ, நீயே பாரு. ரெண்டு கும்பி மூணு கும்மிடி பூண்டி ஒன்று ஒரு பாயிண்ட் போட்டுப்பா பொன் தண்ணி
சூப்பர் டக்கல ரெண்டு பாயிண்ட் போட்டுப்பா. மறுபடி காரணங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்ணன் மெமோரியல் பாரிவாக்கம் எம்எஸ்சி மேட்டுக்குப்பம் அந்த அணியினரும் ராஜபுரம் பம்மல் பெருங்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் உடனடியாக ஆடுகளத்திற்கு வரும்படி காரணங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது அழைப்பு கொடுத்தவுடன் ஆடுகளை நோக்கி வரும்படி காரணங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் கல்பாக்கம் அணியினர் 12 வெற்றி புள்ளிகளையும் சரப்பாக்கம் அணியினர் 5 வெற்றி புள்ளிகளையும் கும்மிடி போட்டி அணியினர் 2 வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கின்றனர். அடுத்து ஆட வேண்டிய அணிகளான கண்ணன் மெமோரியல் பாரிவாக்கம் அணியினரும் எம்எஸ்சி மேட்டுக்குப்பம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறும் ராஜபலம் பம்மல் அணியினர் பெருங்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் தங்களை தயார்படுத்தி கொண்டு ஆடுகளம் நோக்கி குறித்த நேரத்தில் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
முதல் கட்ட இடைவேளையில் கோச் நம்பர் ஒன்னில் கும்மிடி போட்டி அணியினர் மூன்று வெட்டி புள்ளிகளையும், இரண்டாவது போட்டியில் பகுதி நேர ஆட்ட முடிவில் கல்பாக்கம் அணியினர் 14 வெற்றி புள்ளிகளையும் கொண்டணி அணியினர் 8 வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கின்றனர். குமுடு பூண்டி 4 தரப்பாக 5 5 கூடி பண்ணி 5 தரபாக 5 அபிஷேக் டைம் அவுட். போடா போடா தம்பி போ. இரண்டு ஆட்டம் நடந்த அடுத்த இரண்டாவது கட்ட ஆட்டத்தில் அரப்பா 6 குமிடி பூண்டி 5 6
இப்பாக்கம் அணியினர் 16 வெற்றி புள்ளிகளையும் பொன்னணியை 11 வெற்றி புள்ளிகளை பெற்று ஆடி கொண்டிருக்கின்றனர். கோட் நம்பர் 2 இல் கோட் நம்பர் 1 இல் இரண்டு அணிகளும் 6 வெற்றி புள்ளிகளை பெற்று சமநிலையை பெற்றுள்ளனர். நடந்து முடிந்தவுடன் கண்ணன் மெமோரியல் பாரிவாக்கம் அணியினரும் எம்எல்சி மேட்டு குப்பம் அணியினரும் ராஜபலம் பொம்மல் அணியினரும் பெருங்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்ட ஆட்டத்தில் ஆட வேண்டிய அணிகளான ஏ கண்டலம் அணியினரும் சிவலிங்க மெமோரியல் ரெட்டிக்குப்பம் அணியினரும் விருதை அண்ணா செலக்ட் அணியினரும் கிங் பிரதர்ஸ் திருநிர்மல் அணிகளும் தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அங்கே எங்கே இருந்தால் கூட பிள்ளைங்க டீம் பிளேயர்ஸை ரெடி பண்ணிக்கிங்கப்பா. அங்கே இருக்க இங்கே இருந்து டைம் காலங்காலத்தாது கொஞ்சம் குயிக்காக வந்து எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். மேட்சை 8 மணிக்குள்ளே முடிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணி எல்லாரும் வாங்க. கடைசி 3 நிமிட விளையாட்டு கோர்ட் நம்பர் 2 கோர்ட் நம்பர் 2 கடைசி 3 நிமிட விளையாட்டு கடைசி 2 நிமிட விளையாட்டு என் கோர்ட் நம்பர் 2 கடைசி 2 நிமிட விளையாட்டு 10 6 4 பாயிண்ட் எடுத்து கல்பாக்கம் அணியினர் 19 வெற்றி புள்ளிகளை இரண்டாவது கோர்ட்டில் வந்து கல்பாக்கம் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. ராஜபலம் பொம்மல் ராஜபுரம் பொம்மை உடனடியாக ஆடுகளை நோக்கி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெருங்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் இன் கோர்ட் நம்பர் 2 ராஜபுரம் பொம்மல் பெருங்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ராஜபுரம் பொம்மல் அண்ட் பெருங்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் இன் கோர்ட் நம்பர் 2 கோர்ட் நம்பர் 1 கண்ணன் மெமோரியல் பரிவாக்கம் எம்எஸ்சி மேட்டுக்குப்பம். இரண்டாவது ஆடுகளத்தில் ஆட்டம் முடிவடைந்து விட்டதால் ராஜபலம் பொம்மல் பெருங்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் உடனடியாக ஆடுகளை நோக்கி வரும். விருகை அண்ணா செலக்ட் அணியினரும் கிங் பிரதர் திருநீர்மலை அணியினரும் தண்டலம் ஏ தண்டலம் சிவலிங்க மெமோரியல் ரெட்டிக்குப்பம் அணியினர் தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக ஆடுகளை நோக்கி வர வேண்டிய அணிகள் ராஜபலம் பொம்மல் பெருங்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் பெருங்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் உடனடியாக ஏய் தம்பி ஒருத்தர் கேளுங்க கேப்டன் மட்டும் கேளு